ஹலோ ஹாய், நான் எடிட்டர் மதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னை கேட்குறாங்க. ஸோ டிஏனா என்ன, அது எவ்வளோ யூஸ்ஃபுல், அதை நம்ம படிக்கணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஏன்றது எடிட்டிங்கோட ஒரு பிஜி கோர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ எடிட்டிங் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எடிட்டிங்கை முடிச்சிட்டேன் சார், ஒரு 3-4 இயர்ஸ் நான் எடிட்டிங் ஃபீல்டே இருக்கேன், அது வீடியோ எடிட்டரோ ஃபிலிம் எடிட்டரோ நம்ம இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த ஃபீல்டில் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிஏன்ற கோர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படித்தாகணும், தெரிஞ்சுக்கணுன்ற விஷயம். ஸோ டிஏனா டிஜிட்டல் இன்டர்வியூ. இது நம்ம எதுக்கு நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறீங்க, மேபி இது ஓடிடியில் இருந்தாலும் சரி, இல்லை தேட்டரில் இருந்தாலும் சரி. ஸோ படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம 2K 4K உள்ள வச்சு நம்ம எடிட் பண்ண முடியாது, 5-6 மாதம் தான் ஆகும் ஒரு எடிட் முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் அதாவது ஆவிடோ வெப்சைட்லேயே நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம AFF இல்லைனா வந்து XML சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை கொடுத்து நம்ம வந்து டேமேஜ் ரிசால்வோ இல்லை பேஸ் லைட்டோ எந்த எடிட்டிங் எந்த ஒரு டிஏ சாஃப்ட்வேர் இருந்தாலும் நம்ம அதை உள்ளே கொண்டு வந்து அதில் தான் நம்ம கொண்டு வந்து நம்ம கிரேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ அதில் நம்ம கலெக்ஷன் பண்ணவங்க வந்து அவுட்புட்டே கொண்டு போக முடியாது, அது தேட்டராக இருந்தாலும் சரி ஓடிடியாக இருந்தாலும் சரி நம்ம கொண்டு போக முடியாது. இதே தான் வந்து ஆட்ஸுக்கும். ஸோ நான் 2009 உள்ள வர காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, அப்போலாம் நிறைய வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது, லைக் வந்து ஆட்டோடெஸ்ட் ஸ்மோக் இருந்தது, அப்புறம் லஸ்டர் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எடிட் பண்ணுறோன்னு அவங்களே கிரேடிங்கும் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லலாம், பேட்ஸ்மேனா போலரா ஆல்ரவுண்டரா அப்படின்னும் போது நம்ம ஆல்ரவுண்டருக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது, ஏன்னா அவர் ரெண்டுமே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் அவங்களே எடிட் பண்ணி அவங்களே கிரேட் பண்ணி அவங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஸ்கோப் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து டிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். செகண்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ படத்துக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ எடிட் பண்ணால் மட்டும் நான் போதும், நான் உட்காந்து கிரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது, பட் அது தெரிஞ்சால் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேமம் படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் வந்து எடிட்டும் பண்ணார், அவரே தான் கிரேடிங்கும் பண்ணார், பிரேமம் நேரம்லாம். ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை எடிட்டருக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். பட் நீங்கள் வீடியோ எடிட்டராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரேடிங் தெரிஞ்சே ஆகணும். ஏன் அப்படி அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் ரெசியூமில் வந்து வெறும் எடிட்டிங் மட்டும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் போடாமல் கூட கிரேடிங்கும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் வேல்யூ ஆகும். நான் சொன்ன அந்த ஆல்ரவுண்டர் கான்செப்ட் தான். ஸோ ஒரே ஆளே கிரேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப டிமாண்ட் உள்ள ஜாப். ஸோ அதனால வீடியோ எடிட்டிங்கில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரெண்டுமே தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல்ஸே எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ சீரியல்லேருந்து எல்லாமே வந்து இப்போ கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நிறைய நீங்களே பார்த்தீங்கன்னா டிவிஸ் பார்த்தீங்கன்னா 4K TVஸ்லாம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆன்லைன்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எம்ஐலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க 4K TV வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் இப்போ அந்த 4K TVலாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ என்ன காம்படிஷன் வந்து சேட்டலைட்ஸுக்கே ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா, வீட்டில் வைஃபை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக டிவி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் வந்து அமேசான் ப்ரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ ஓ சோனி நெட்ஒர்க் சேனல்ஸோ இல்லை ஜியோட ஆப்லையோ இல்லை சன் டிவி ஆப்லையோ ஸ்டார் ஹாட்ஸ்டார் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இதிலே எல்லாமே வந்துடுது, உங்களுக்கு படங்கள் சீரியல்ஸ் எல்லாமே வந்துடுது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படியே எல்லாம் பார்த்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் 4K தராங்க. ஸோ 4K அவுட்புட்டு அவங்க வீட்டிலே பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிவி வாங்குறதுக்கான பர்பஸ் இப்போ அதிகமாகும். ஸோ இப்போ என்ன வந்து சேனல்ஸில் இப்போ என்ன ப்ரெஷர் ஆகுதுன்னா, அவங்க வேறு HDயும் SD சேனல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்களுக்குள்ள என்ன நெக்ஸ்ட் கேள்வி ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ நம்மளும் வந்து 4K or 2K நம்ம கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு யாருமே சேட்டலைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு யாருமே அதை வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ACTயோ இல்லை ஒரு ப்ராட்பேண்ட் தான் ஆத்வே லைன்ஸோ இல்லை கனெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சா வீட்டில் எல்லாமே பார்த்துடலாமே. அதுவும் உங்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னா சீரியல்ஸ் எல்லாமே வந்து அவன் காலையிலே போட்டுருவோம், உங்கள் டைமில் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணா கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால இப்போ சேட்டலைட்ஸும் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்களும் 2K or 4K சேனல்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ வரும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேனலில் நமக்கு வசதி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ சிஸ்டமில் அது விண்டோஸ் இருந்தாலும் சரி மேக் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. இப்போ டேமேஜ் ரிசால்வ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து அவங்க ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். முன்னாடிலாம் வந்து நான் சொன்ன அந்த ஸ்மோக்கு லஸ்டர் அந்த டைம்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்குன்னு ஒரு OS வேணும், லினக்ஸ் OS அந்த மாதிரி OS வச்சு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும் கிரேடிங்க்கு. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். பட் இப்போ டேமேஜ் ரிசால்வ் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து நார்மலாக விண்டோஸ் மேக்கில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு வந்ததுனால ஈஸியாக இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அதில் 4K 6K வரைக்கும் நீங்கள் அழகாக உள்ள எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாகவே உள்ள டெலிகாஸ்ட்டு எடுத்து வந்து ரிசால்வ்ல எடிட்டிங்கும் இருக்கு. ஸோ எடிட் பேஜ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எடிட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு கலர் கரெக்ஷன் அப்படி கிரேடிங் பண்ணி அவுட் எடுத்துடலாம். ஸோ அதனால இப்போ சேனல்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சின்ஸ் த ரைஸ் ஆஃப் டேமேஜ் ரிசால்வ் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம பேசாமல் நம்மளும் எப்படி பண்ணலாமே. ஸோ இப்போ சேனலுமே 4K அப்படின்னு ஒரு எப்படி HD சேனல் இப்போ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி HD சொன்ன மாதிரி அவங்க சன் டிவி 4K கூட அடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால வீடியோ எடிட்டர் ஆகணும் அப்படின்னா ஆப்வியஸாக 100% நீங்கள் டிஏன்ற தெரிஞ்சுதான். ஸோ எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி ஆகும்போது நம்ம அதுக்கான டெவலப்மெண்ட்டையும் நம்மளும் கூட சேர்ந்து போயிட்டு தான் இருக்கும். அதனால டிஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே எடிட்டும் பண்ணலாம், அதே கலர் கரெக்ஷனும் இருக்கு. ஸோ தியேட்டருக்கான அவுட்புட்டாக சரி ஓடிடி அவுட்புட் எல்லாமே வந்து அதில் இருக்கு. படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரோத் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பேன், சார் நான் வந்து டபுள் சாஃப்ட்வேர் படிக்கிறேன் அப்படின்னு. நான் நிறைய பேரை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நான் ஏன் வந்து டிஏ படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, படிக்கும் போது தான் படிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் உள்ள போயிட்டு அப்புறமா அந்த அப்புறம் படிக்கவே முடியும். ஏன் படிக்க முடியும்?
முடியாதுன்னா நீ ஒன்ஸ் எடிட்டரா உள்ள போயிட்ட அப்படின்னா உனக்கு அதுக்கான ஒர்க்கே வரல சேரன்னு வச்சுக்கோ ஜாப் 10 hours 12 hours அங்கேயே ஒர்க் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எங்க வந்து நீங்க படிப்பீங்க ஆபியஸா படிக்க முடியாது அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் எல்லாருக்கும் அப்படின்னா படிக்கும் போதே படிச்சு ஒன்ஸ் படிச்சிட்டோம்னா அப்புறம் திருப்பி வந்து இன்னும் படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனாலதான் படிக்கணும்னு சொல்றோம் அந்த க்ரோத் இதுல அதிகமா இருந்தால்தான் நம்ம வந்து படிக்க வைக்கிற நிறைய பேர் இப்ப நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க அந்த ஜாப்ல இருக்கும் போது அவங்களே ஃபோன் பண்ணி தேங்க் பண்றாங்க ஏன் தேங்க் பண்றாங்கன்னா அவனுக்கு உள்ள வரும்போது தெரியாது எப்படி இருக்கும்னு பட் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கிறோம் ஓகே இது பண்ணா போன பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இப்ப அவங்க பண்ணிட்டு இப்ப அவங்க நம்ம தேங்க் பண்றாங்க சோ அதுக்காக தான் நம்ம படிக்க சொல்லுவோம் இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேஷ் மெமெண்டிங் ஸ்கூல் எப்படி நம்ம சொல்லி தரோம் அப்படின்னு சோ உங்களுக்கு எங்கேயுமே நான் சொல்லியிருக்கேன் இங்க நம்ம வந்து எல்லாமே ப்ரொஃபஷனல் தான் சொல்லி தரோம் அப்படின்னு நம்ம வந்து சும்மா அந்த டூல்ஸா சொல்லி கொடுக்குறது நம்ம எங்க பண்றதே இல்லை ஸோ எல்லாமே ப்ரொஃபஷனலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அதனால்தான் என்ன பண்ணேன் அப்படின்னா மைக்ரோ பேனலு அப்புறம் வந்து ப்ரொஜெக்டர் அப்புறம் ஸ்க்ரீனு பேனல்ஸ் எல்லாமே வச்சு தான் சொல்லித்தரும் ஸோ இந்த மைக்ரோ பேனல் நம்ம படித்தாலுமே நல்ல உள்ளுக்குள்ள போனாலே மினி அப்புறம் எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் இதுதான் ஸோ இப்போ பேனலில் கண்டிப்பாக நீங்கள் மினிமம் கற்று தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேராக வந்து கிரேடிங்கை வந்து டீச் பண்ண முடியாது பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்னமோ ப்ரொஃபஷனல் ஃபுட்டேஜ் வேணும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா 2K 4K 6K அலெக்சா ஃபுட்டேஜாக இருக்கட்டும் R3D ரெட்டோட ஃபுட்டேஜாக இருக்கட்டும் கேனானில் இருக்கிற HD ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் பசங்க கிரேட் பண்ணுறதுக்கு ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேடிங் வந்து கற்றுக்க முடியும் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் சொல்லி தரும் ஸோ இப்போ ஆஃப்லைனை நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு ஆவிட் வெப்சைட்ல எடிட் பண்ணிட்டு ப்ரீமியர் எல்லாம் எடிட் பண்ணிட்டு அதை எப்படி இங்கே கொண்டு வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் என்ன ஆவிட் வெப்சைட் ப்ரீமியர் என்ன பண்ணீங்களோ அது அப்படியே இங்கே இருக்கணும் ஸோ அது அப்படியே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன எஃபெக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க இல்ட்ரா சொல்லி ஏற்றாங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் நம்ம அப்படியே ரெப்ளிகா பண்ணி வைக்கணும் அதை தான் வந்து நெக்ஸ்ட் அப்புறம் கேமராமேன் வந்து கிரேட் பண்ணுவாங்க ஸோ கலரிஸ்ட் கேமரா வந்து ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட் புட் தரோம் ஸோ நம்ம அந்த கலரிஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்லித்தரோம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம் எப்படி கிரேட் பண்ணணும் சொல்லி தரும் இது எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃபுட்டேஜ்ல சொல்லி தரும் ஃபைனலா ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா மிஸ்லாம் அவங்க கூட வந்து எக்ஸாம் மாதிரி உங்க உட்கார வச்சு எப்படி கிரேட் பண்ற ப்ராக்டிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் சென்ஸ் நீங்க படிக்கும் போதே 2K 4K 6K எல்லா ஃபுட்டேஜும் நீங்க எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா இதில் எப்படி போகணுன்றது நம்ம வந்து கத்துறோம் நிறைய ஃபுட்டேஜஸ் நம்ம தரும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸோ உங்க கிளாஸ் எடுக்கிறவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஆள் தான் இல்லை அசோக் சார் தான் இருக்கிறது ஸோ அவருக்கு நிறைய படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கு ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இப்போ சேனலாக நம்ம ஒர்க் பண்ணால் இது எப்படி கொண்டு போகணும் கிரேடிங்க்கு தேட்டருக்கு கொண்டு போனால் எப்படி ஓடிடிக்கு எப்படி ஸோ எல்லா ஒர்க் ஃபுல்லோ எல்லாம் சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு அனுப்புறோம் இட்ஸ் 3 months கோர்ஸ் இங்கே ஃபுல் ப்ரொஃபஷனல்லாம் நம்ம ஃபுல்லாக சொல்லி தரோம் பக்காவாக பேனல்லாம் வச்சு ஒரு இங்கேயே நீங்கள் வெளில போனீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் போய் எப்படி ஒரு கிரேட் பண்ணுறது எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு இது நாங்கள் சொல்லித்தரோம் அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அது கிரேடிங் அண்ட் கன்ஃபார்ம் இந்த டிஏ இண்டஸ்ட்ரி வந்து லெஸ் டிராவல் ரோடு ஸோ இங்கே நிறைய பேர்லாம் கிடையாது இதுக்குள்ள ஸோ இது வந்து எடிட்டிங் மாதிரி அப்படியே எல்லாருக்கும் தெரியுமா அப்படி பயங்கரமாக வைரலாக இருக்கா அப்படின்றது கிடையாது பட் இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா இது ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்குது எடிட்டர் எப்படி எடிட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஜாப் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கலரிஸ்ட்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டு இன்னொரு ஜாப் ஓப்பன் ஆகுது ஸோ யோசிச்சு பாருங்கள் நீங்களே வந்து ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே எடிட்டர் நீங்களே கன்ஃபார்மஸ் நீங்களே கலரிஸ்ட் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கான ப்ரொஃபைலும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கான சேலரியும் ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம படிக்க சொல்கிறோம் பட் இந்த ஃபீல்டும் ரொம்ப இன்றைக்கி டிமாண்ட் உள்ள ஃபீல்டு தான் வீடியோ மூலிமா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஏன் டிஏ வந்து நம்ம படிக்கணும் ஏன் எப்படி நாங்கள் இங்கே பண்ணித்தரோம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எதாவதுனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்ஸ்